விரதம் எடு, ஆரவம் சுடு, தீப்பந்தம் எடு, தீமய சுடு, இருளை கடலிலே கலந்தது, கடலிலே கலக்க விட்டு மாமங்கம் ஆயும் மழையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தவறு யாருடைய பெயரில்? அசோகர் காலத்தில் நட்ட மரங்களை எல்லாம் ஆறு வழிச்சாலைக்காக அடியோடு வெட்டி வைத்தினோம். அதில் செல்லும் வாகனத்தில் வீட்டுக்கு ஒரு மரமளப்போம் என்று விளம்பரம் எழுதி வைத்தோம். வாகனங்கள் விரைந்து சென்றன, வாகனங்கள் எல்லாம் விரைந்து சென்றன, பசுமைகளும் பறவைகளும் எங்கே சென்றன? மறந்துவிட்டோம். வணக்கம். எங்களுடைய அமைப்பின் பெயர் வனமரக்கட்டளை ராதாபுரம். எங்களுடைய அமைப்பு வந்து 2014 எங்களுடைய ஊரில் இங்கே இருக்கக்கூடிய எங்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ராதாபுரம் கிராமத்தில், அதாவது விக்கிரவாண்டி வட்டம் ராதாபுரம் கிராமத்தில் எங்களுடைய ஏரியில் முதல் முறையாக வந்து நம்ம எங்கள் பனை மரத்தை வந்து உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பனை மரத்தில் சேகரித்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் கரை நட்டோம். இது வந்து நாளடியில் பார்க்கும்போது 2 வருஷம் பார்க்கும்போது நல்லா முளைஞ்சிருந்தது. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. சரி, பனையை மரம் நடுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறோம், வேலி அடைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், எவ்வளோ பண்ணிட்டுருக்கோம். பனை வந்து சாதாரணமாக ஒரு முறை நடும்போதே ஈஸியாக வளர்ந்து வந்திருக்கு. இவ்வளோ சுலபமான ஒரு மரத்தை வந்து நம்ம கரையில் இருந்த மரத்தில் நம்ம அழிச்சிட்டாங்களே, நம்ம திரும்ப வச்சிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியில், சரி இந்த பணியை நம்ம மற்ற ஊர்களில் நம்ம செய்யக்கூடாது, எல்லா ஊர்லேயும் பணியை அழிஞ்சிட்டு வருது. அந்த சூழ்நிலையில் நம்ம ஏன் நம்ம ஒரு டீமாக உருவாக்கி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலயமா நம்ம ஏன் மற்ற ஊரில் வந்து இந்த பணியை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வனமரக்கட்டளையானது உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2014. 2014 ராதாபுரம் ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு 1700 மீட்டர் கிட்டக்கு 2 லைன் நாங்கள் வந்து முதல் முறையாக பனையை விதைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைப்பு துவங்கி 1 வருஷம் வந்து நாங்கள் திரும்பவும் வந்து அதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு அமைப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் 2017 முதல் முறையாக ராதாபுரத்தில் 4 ஏரி இருந்துச்சு, அதில் 2 போட்டிருந்தோம். திரும்பவும் ஒரு 2 ஏரியை விழுப்புரம் ரோட்டரி சங்கம், அதாவது விழுப்புரம் வணிகர் சங்கம் மூலயமா அவங்களுடைய நிதி உதவியோடு எங்களை வந்து அவங்களை இணைச்சிட்டு நாங்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் ராதாபுரத்தில் ஃபில் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரோட்டரி சங்கமும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா இங்கே ராதாபுரம் அருகில் இருக்கக்கூடிய பகண்டை கிராமத்தில் 2017 திரும்பவும் அந்த ஊரில் குடிமராமரத்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஏரிக்கரையில் அந்த குடிமராமரத்து பண்ண கரையில் வனமரக்கட்டளை சார்பாகவும் விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் சேர்ந்து அந்த ஏரியில் பனையை விதைச்சோம். அந்த ஏரியில் பனையை விதைச்சு முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துறவி பக்கத்தில் இருக்க துறவி கிராமத்தில் அதுவும் குடிமராமரத்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 நாள் இடைவெளியில் அந்த ஏரியில் அது 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரு ஆக்கிரமிப்பு எடுத்த உள்கரையிலையும் அதில் பண்ணியிருக்கோம். அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆனந்தா திருமண மண்டப உரிமையாளருடைய நிதி உதவியோடு அந்த நிகழ்வு வந்து சிறப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாலமேடு விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய மேலகுந்த ஏரியில் அந்த மேலகுந்த ஏரியினுடைய நீரினை பயன்படுத்துவோர் ஏரி நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவர் வந்து எங்களை அணுகி நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, எங்கள் ஏரியிலையும் வந்து அந்த பணையை விதைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் அவங்களுடைய இணைஞ்சி அவங்களுடைய நிதி உதவியோடு அந்த ஊரில் வந்து மேலகுந்த ஏரியில் ஆக்கிரமிப்பு எடுத்து அதாவது உள்கரையில் பனை விதையை நடவு செஞ்சோம். 2017 நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 மீண்டும் வந்து விழுப்புரம் அருகே உள்ள சாலமேடு என்ற கிராமத்தில் 2 ஏரி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 25,000 பனை விதைக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். அந்த ஏரியில் வந்து சாலமேடில் வந்து அய்யனார் ஏரி, பொன்னேரி 2 ஏரியும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடித்தோம். அதே வருஷத்தில் அந்த ஒரு 10 நாள் இடைவெளியில் பெரும்பாக்கம் கிராமத்தில் ஆடிட்டர் அன்பழகன் அவருடைய நிதி உதவியோடு நம்ம வந்து பெரும்பாக்கம் ஏரியில் அந்த பனையை வந்து நாங்கள் அந்த ஏரியில் விதைச்சு முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம இப்போ இந்த வருஷம் முதல் முறையாக துவங்கி இந்த வருஷம் வந்து நல்ல பருவநிலை காலம் நல்லா ஏதுவாக இருக்குது. பனம்பழமும் நிறையா நம்ம கிடைச்சிருக்கு. பனம்பழம் விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு வரலாற்று சிறப்பில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மழை வந்து இப்போ முன்கூட்டியே நமக்கு தொடர்ந்து சரியான நேரத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையை நம்ம வந்து பயன்படுத்தி இப்போ வந்து நாங்கள் இந்த வருஷத்தில் 5 ஏரியை வந்து இதுவரை நாங்கள் வந்து பனை விதை நட முடிச்சிருக்கோம். இது இல்லாமல் 1 ஏரிக்கு வந்து நாங்கள் பன விதையை வந்து நாங்கள் வந்து சேகரித்து சப்ளை பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா
கெடார் பக்கத்தில் இருக்க அரியலூர் திருக்கை என்ற கிராமத்திற்கு முதல் முறையாக நாங்கள் வந்து பழம் இந்த ஆண்டில் பழம் வந்து விதையை சேகரித்து நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொண்டங்கி ஏரியில் விழுப்புரம் ரோட்டரி சங்கமும் வனமரக்கட்டிலையும் இணைஞ்சி கொண்டங்கி ஏரியில் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு 200-300 மீட்டர் தூரத்துக்கு பனை விதையை நடவு பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மறுநாளே செஞ்சியில் வந்து குறிஞ்சிப்பை என்ற கிராமத்தில் செஞ்சியுடைய ரோட்டரி சங்கம் வந்து எங்களை அழைச்சாங்க. அவங்களுடைய நிதி உதவியோட அந்த பகுதியில் கூட சின்ன ஏரி தான், அந்த ஏரியிலையும் நாங்கள் வந்து அன்றைக்கி பனை விதைச்சோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெடார் ஏரியை வந்து திரும்பவும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெட்விங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய உரிமையாளர் வந்து எங்களை தொடர்பு கொண்டு அவரும் வந்து ஒரு விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தில் இருக்கார். அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் நம்ம அவங்க கூட இணைஞ்சி கெடார் அருகே கெடார் ஏரியிலேயே வந்து நாங்கள் பனை விதைச்சோம். அது வந்து ஒரு 1500-1700 மீட்டர் தூரத்துக்கு அந்த ஏரியில் பனை விதைச்சிருக்கோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கெடார் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரமூர் என்ற கிராமத்தில் அது ஒரு 2.5 கிலோமீட்டர் அந்த ஏரி, அது வந்து குடிமராமரத்து செஞ்ச ஏரி. அது அந்த ஏரியிலையும் வனமரக்கட்டிலையும் ரெட்விங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இணைஞ்சி திரும்பவும் நாங்கள் அந்த ஏரியிலையும் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் விழுப்புரம் சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் அவங்க எங்கிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து கேட்டது ஏமப்பூர் கிராமத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர் 200-300 மீட்டர் தூரத்துக்கு ஏமப்பூர் கிராமத்தில் வந்து நம்ம அதுவும் வந்து இந்த ஆண்டு பனை விதைச்சிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ராதாபுரம் வழியாக செல்லக்கூடிய விக்கிரவாண்டி வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கால் வந்து விக்கிரவாண்டி டோல்கேட் வழியாக வருது. இது வந்து பாண்டிச்சேரி ஏரிகளுக்கெல்லாம் இந்த வழியாக வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வாய்க்கால் வந்து ரொம்ப பெரிய வாய்க்கால். இது வருஷத்தில் ரெண்டு மாதம் வரலையும் முன்னிலே தான் தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் தான் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வாய்க்காலில் நம்ம வந்து 9 கிலோமீட்டர் நீட்டுக்கு வந்து நம்ம விதையை நடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சோம். வாய்க்கால் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து சரியாக இல்லை, ஆள் உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப பதறாக இருந்ததுனால நம்ம மீதி இருக்கக்கூடிய ஒரு 5.25 கிலோமீட்டர் தேர்வு பண்ணியிருக்கோம். இந்த 5.25 கிலோமீட்டர் தூரத்தில் இன்றைக்கி சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம். இந்த தினத்தை வந்து நம்ம சரி இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து மனித இனத்தை காக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த பனைமரம் வந்து எப்படி இயற்கை சீற்றத்தில் மனித இனத்தை காக்குதுன்னு பார்க்கும்போது புயலினுடைய வீரியத்தை வந்து இந்த பனைமரம் வந்து கட்டுப்படுத்துது. அந்த நோக்கத்தில் சரி நம்ம இந்த தினத்தில் வந்து நம்ம இதை நம்ம செஞ்சாக்கா அது நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்குன்றதுனால இந்த நடப்புற 5 கிலோமீட்டர் தூரம் பார்த்திங்கன்னா சிறுவள்ளிக்குப்பத்துக்கு நேர் சிறுவள்ளிக்குப்பம் கிராமம், அதாவது வந்து சிறுவள்ளிக்குப்பம் வருவாய் வில்லேஜிலேருந்து ஆரம்பித்து மதுரைப்பாக்கம் வருவாய் வில்லேஜ் வரை இது வந்து 5 கிராமம் வந்து இதில் வந்து அடங்குது. இந்த 5 கிராமத்துக்கு இடையில் வந்து நம்ம 5.25 கிலோமீட்டர் ஒரு லைன் போட்ட மாதிரி நம்ம பண்ணுறோம். நாளடைவில் இது ஒரு புயல் அடிக்கும் போதோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு புயலினுடைய சீற்றத்தை வந்து இது கட்டுப்படுத்துறதுக்கான பின்னாடி வந்து ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மரம் வளர்ந்துருந்ததுன்னா புயலினுடைய சீற்றத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் இன்றைய தினத்தில் வந்து நம்ம இந்த ஏற்பாடை செஞ்சு சிறப்பாக நடத்திட்டுருக்கோம். இந்த நிகழ்வு வந்து காலையில் தொடங்கிச்சு. இந்த நிகழ்வுக்கு வந்து விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் ஐயா அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தினுடைய நம்ம பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பினுடைய செயற்பொறியாளர் ஐயா அவர்களும், அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வட்டாட்சியமா அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டியுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அப்புறம் வந்து நம்ம திண்டிவனம் மனசரகர் ஐயா அவர்கள், விழுப்புரம் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் திரு என் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து அவங்களாம் எங்களுக்கு கலந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த 5 கிராமத்தை சேர்ந்த ஊர் பெரியவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை ரொம்ப சிறப்பித்து துவக்கி வச்சாங்க. இன்னும் சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து நாங்கள் பனை விதை நடுவதற்கான நிகழ்வு துவங்க போகுது. இதற்கான பணியை வந்து நாங்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி துவங்கி எடுக்க வந்து இந்த 5.25 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நாங்கள் பள்ளம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துவங்கணுன்னா ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரத்தில் வந்து நம்ம விதையை போட்டு நம்ம மண்ணை தள்ளிடுவோம். அதற்கான ஏற்பாடெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த சற்று நேரத்தில் வந்து அந்த நிகழ்வு துவங்க இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வல அமைப்புகள்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த எங்கள் கூட அந்த பணியை இணைந்து செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை சேர்ந்த இளைஞர்களும் ஒரு சிலர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து சிறுவள்ளிக்குப்பத்தில் வந்து அப்துல் கலாமுடைய பேரில் வந்து ஒரு நட்பணி மன்றம் இருக்குது. அவங்களும் வந்து அந்த பணியில் எங்களுக்கு கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகண்ட கிராமத்தில் வந்து தொடர்ந்து எங்கள் கூட வந்து ஒரு 4-5 வருஷமாக பயணிச்சிட்ருக்காரு லோகன் சொல்லிட்டு நண்பர். அவரும் வந்து நிறைய ஆட்கள் உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. அவரும் வந்து எங்கள் கூட அந்த பணி இன்றைக்கி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விசுருட்டிப்பாளையம் கிராமத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து அவங்க கிராமத்துக்கு நேர் வரும்போது நாங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துலேயும் ஒரு 10-15 இளைஞர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரைப்பாக்கம் கிராமத்தில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து நாங்கள் சேர்ந்து நாங்கள் அந்த பணியை செய்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் அவங்க கொஞ்சம் பள்ளம் எடுத்துட்டு இருக்காங்க, வேலை நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த பணியை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் வந்து இணைச்சி இந்த பணியை நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். இதுவரை வந்து வனமரக்கட்டளை வந்து இன்னையோட
பதினஞ்சு ஏரி முடிச்சிருக்கோம். இது 5 கிலோமீட்டர் இல்லாமல் நம்ம 15 ஏரி முடிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம முடிச்சிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர், 24.600 மீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம பனையை வந்து விதைச்சிருக்கோம். அது நாங்கள் போடுறது எப்பயுமே வந்து 1 மீட்டர் இடைவெளியில் 2 சாலை போட்டுருவோம். கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக நம்ம பண்ணிவிடுவோம், ஒரு சில இடத்துல முளைக்காமல் இருக்கும். அது வந்து நம்ம ஃபுல்லாக முளைச்சதுன்னா நமக்கு போதுமான அளவு ஆகிடும், திரும்ப நம்ம அந்த ஏரியில் வந்து போட வேண்டிய வேலை இருக்காது. இந்த மாதிரி நாங்கள் பணியை செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சில அமைப்புலாம் உறுதுணையாக இருக்காங்க. இன்னும் வந்து எங்களுக்கு எங்களுடைய வேகத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நேரம் ஒரு 10 ஏரியாவது பண்ணியிருக்கணும். இன்றைய காலகட்டத்துக்கு மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு, விதையை எங்களுக்கு தேவையான அளவு கிடைக்குது, இதுக்கான நிதி ஆதாரம் எங்களுக்கு பத்தலை. அதனால் இந்த சம்பந்தமாக எங்களுக்கு உதவணுன்ற அன்பு நெஞ்சங்கள், இயற்கை பேல் அக்கறை கொண்ட அன்பு உள்ளங்கள் யாராவது இருந்தாங்கன்னா எங்களை வந்து தொடர்பு கொண்டாக நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் இன்னும் மேற்கொண்டு இன்னும் வந்து எண்ணிக்கையை, ஏரிகளுடைய எண்ணிக்கையை வந்து நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த அமைப்பு எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பணியில் நாங்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் தான், அந்த பனையை விதைக்கிறது வந்து சாதாரண விஷயம். இந்த பனைன்னு பார்த்தோன்னா தமிழர்களுடைய பாரம்பரியமான மரம் இது. இந்த பனையை விதைக்கிறது எங்களை மாதிரி அமைப்பு நிறையா செயல்பட்டுருக்காங்க. இருந்தாலும் இது வந்து நமக்கு பத்தாது. நம்ம வந்து பனையை ரொம்ப நாளாக அழிச்சிட்ருக்கோம். இன்னும் வந்து தொடர்ச்சியாக நம்ம பனையை சீக்கிரம் உருவாக்கணும் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள், இதை மாதிரி இளைஞர்கள், தன்னார்வலர்கள், இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான செயலில் வந்து தொடர்ந்து ஈடுபடணும். இது 2 மாத காலகட்டத்தில் நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சமுதாயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னா இந்த பனை ஒன்று இருந்தாலே போதும். பனையினுடைய பொருளை நம்ம பயன்படுத்தினாலே போதும், தமிழனுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, தமிழன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால் இந்த கல்லூரி மாணவர்கள், தன்னார்வர்கள் அனைவரும் இந்த ஒரு பணியை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு ஏற்படுத்தி அனைவரும் வந்து இந்த மாதிரியான பணியில் வந்து தங்களை வந்து இணைத்துக் கொள்ளணும். அப்படி யாராவது எங்கள் கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய தன்னார்வலர்களோ இல்லை கல்லூரி மாணவர்களோ எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண்ணம் வந்து 9843882469. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோட இணைஞ்சு பணியை செய்யுங்க, இல்லை உங்கள் கிராமத்தில் உங்கள் பகுதியில் நீங்களாகவும் செய்யுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வருங்கால சந்ததியை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோம்னா பனையை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பனையை நம்ம உற்பத்தி பண்ணணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.